வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த கோவில்கள் என்னென்ன கோவில்கள், அது எங்கெங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாக கோவில்கள்னாலுமே அதிசயமும் மர்மங்களும் நிறைய, எல்லா கோயிலுமே அப்படி தான். உலகம் பூரா இருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம், நிறைய எல்லா இதுலேயுமே இருக்குது. தமிழ்நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே சிதம்பரம் கோயிலையே பொதுவாக சொல்லுவாங்க. சிதம்பரம் ரகசியம் ரகசியம்னா மர்மம் என்னமோ இருக்கு அப்படிங்கிறது. சிதம்பரம் கோயிலே வந்து இந்த மாதிரி அதிசயமான கோயில், பிளஸ் சொன்ன மாதிரி ரகசியமான நிறைய ரகசியங்கள் அடங்கிய கோயில் தான் அது. சிதம்பர நடராஜர் வந்து அது பேர்லயே வந்துடுச்சு, சிதம்பர ரகசியம்னு. ஏன் இப்படி கூட எழுத அடுத்தது? இது மாதிரி எல்லா கோயிலும் இருக்குதுனாலும் ஒரு நாலஞ்சு நம்ம குறிப்பிடலாம். வழிபாட்டில் ரொம்ப சிறந்த கோயில்கள் எல்லா கோயிலுமே, இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ விஷயத்தோட அப்படிங்கிறது இருக்கும். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில் பெரிய கோயில் நம்ம சொல்லுவோம், பொதுவாக ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட கோயில். அதுல கூட ஒரு சித்தர் இருப்பார், கரூரார்னு ஒரு சித்தர் இருப்பார். ஆமா, நிறைய கோயிலுங்கள்ல சித்தர்களுடைய இது இருக்கிறது கம்மியா இருக்கும். இந்த கோயில சித்தர் இருப்பாங்க. அந்த கோயிலும் பல மர்மங்கள் நிறைந்த கோயில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில். ஆமா, இப்ப வரைக்கும் அந்த கோபுரத்தை எப்படி எடுத்துட்டு போனாங்க, நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்படி எடுத்து போயிருப்பாங்களா, அப்படி எடுத்து போயிருப்பாங்களா, வரலாற்று குறிப்புகள் இப்படின்றாங்க ஆய்வாளர்கள். அதெல்லாம் கிடையாதுன்னு எங்களை மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடியது உண்டு. அப்போ அது அது வந்து இன்னைக்கும் ரகசியமும் அற்புதமான கோயிலும் ரகசியமான நிறைய இன்னும் இதில் வந்து நம்ம எல்லாருடைய, அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கோவில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பேச ஆரம்பித்தா அதே தான் ஜனங்கள் பேசும். அந்த மேலே இருக்கிற கோபுரம், அந்த மேலே இருக்கிற கல், ஒரு டன்னு பத்து ஏதோ நூறு டன்னோ சொல்கிறாங்க, அது எப்படி மேலே போயிருக்கோம், எப்படி போயிருக்கோம், அதை தாண்டி அந்த கோவிலில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ரகசியம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயில பிரதானமா எடுத்துக்கலாம். ரகசியம், அதிசயம், அதுவும் அதே தான். ரகசியம்னால அதுதான் என்ன, அதுக்கு கீழே சுத்தி அகழி எடுத்துருக்குறாங்க. இது இந்தியாவில் ஏகப்பட்ட கோயில் இருக்கு, இதை விட பிரமாதமான கோயிலும் இருக்கு. ஏன் அகழி எடுக்கணும், அகழி என்ன தெரியுமா, அந்த கோயிலை சுத்தி ஒரு பெரிய பள்ளம் எடுத்துருவாங்க, தூரம் பள்ளம் எடுத்துருவாங்க. பள்ளம் எடுத்து அதில் நிறைய தண்ணியை விட்டு முதலைகளை வச்சுருவாங்க, யாராவது நீந்தி இதில் வர முடியாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரண்மனைக்கு வந்து ஒரு அகழி எடுத்து அந்த அரண்மனையை வச்சுக்கிறதுன்றது நியாயம். ஏன்னா எதிரிகள் வந்து அரண்மனைக்கு வந்து வந்துடக்கூடாதுன்னா அகழி எடுத்துடணும், அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க, முதலையில் கொண்டாந்து விட்டுடுவாங்க. அப்படின்னா யாராவது நீந்தி வந்தால் முதல்ல சாப்பிட்டுடும். இவங்க அந்த கேட்டை அந்த பாலம் மாதிரி ஒரு கதவு போட்டால் தான் உள்ளே வர முடியும். இது வந்து அரண்மனைக்கு பொருத்தம், கோவிலுக்கு எதுக்கே அது, கோயிலுக்குள்ளே யாரும் வந்து சாமானியமாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக கோயிலை சுற்றி அகழி ஏன் எடுக்கணும், அதுலேயே முதல்ல தண்ணியை விடணும், முதலையை விடணும். ராஜா என்ன சாதாரணாலா, ராஜராஜ எவ்வளோ ஒரு அறி, அப்போ அங்கே என்னவோ ரகசியம் இருக்குது. இல்லைன்னா அரண்மனைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எல்லா இடத்துலையுமே உண்டான ஒன்று, வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒரு கோவிலுக்கு அப்போது இவ்வளோ பயங்கரமான ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ அங்கே என்னமோ இருக்குது, அதாவது புதையல் அந்த நகை அப்படின்றத தாண்டி என்னமோ என்ன தெரியாது. மேலே கோபுரம் மட்டும்தான் எல்லாருக்கும் அப்படின்றத விட இது, அதை விட இன்னொரு ஒரு ரகசியம் அங்கே வந்து சும்மா இதெல்லாம் நம்மளுக்கு தோணினது தான் சொல்கிறேன். எல்லாமே ஒரு கோயிலை கட்டிடுவாங்க, கோயிலை கட்டி எல்லாம் சரியான உடனே ஒரு விக்கிரகம், அந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு விக்கிரகம் தயார் பண்ணி சிவலிங்கம்னு சிவலிங்கத்தை தயார் பண்ணி பிரதிஷ்டை செய்வாங்க. அங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதல்ல சிவலிங்கத்தை வச்சுட்டு தான் கோவிலையே கட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த லிங்கம் பெருசு, உள்ளே போகாது அப்படின்னு நம்ம, ஆனால் அதை தாண்டி என்னமோ இருக்கணும். ஏன் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினோமோ, இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை வைக்க, இவ்வளோ பெரிய வாசல் வைக்கலாமே, அதை வச்சுட்டு போகலாம் இல்லையா. கோயில் ஆகமத்தை மாறுது, இது கோயிலுடைய ஆகமம்ங்கிறது மாறுது, வச்சுட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது ஆகம் மாற்றம்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா மொத்தத்துக்கும் அதிசயம் ப்ளஸ் ரகசியம் அப்படின்னா, அது எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நோண்டோம்னா ஏன்னா எத்தனை புயல் அடித்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் அது அந்த கோயில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி கீழே பொசிஷன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க, ஏதோ மணல்லாம் கொட்டி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ ஏன் பண்ணணும், இவ்வளோ எதுக்கு, அதுக்குள்ளே பெரிய கல் சிவலிங்கம் தான். இப்போ ஒன்று தங்கத்திலேயே செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, கல்லாலான சிவலிங்கம் அதை யார் தூக்கிட்டு போயிட முடியும். இப்போது வடநாட்டில் சோமநாதர் ஆலயம்னு ஒன்று இருக்குது, அந்த சிவலிங்கம் அந்த இடத்துல நிற்கும். அதை வந்து ஒரு இஸ்லாமிய படை மன்னர் வந்து பல தடவை இது பண்ணி
படையெடுத்து அதை நிறைய எடுத்துட்டாரு. குறிப்புகள்ல இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சவொடனே முதல் முதல்ல கட்டின, திரும்பி ஆல்டர் பண்ணி கட்டின கோயில் அதுதான். அப்ப இந்த கோயில் இருந்து எத்தும் போறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா பெரிய கருங்கல் சிவலிங்கம், யாராலையுமே அதை தூக்கி போக முடியாது, எதையும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படின்னா அப்போ அங்க அதெல்லாம் தாண்டி என்ன ரகசியத்தை மன்னர்கள் வச்சாங்களோ அப்படின்னும் போது அந்த ரகசியம் ரொம்ப ஒரு தில்லியான விஷயம்னா அது அங்கதான். இன்னொன்னு சொல்றாங்க, அங்க கட்டின கோயிலுடைய கல் எதுவுமே அந்த சுத்து வட்டத்துல கிடையாது. இது அந்த கருங்கல் எங்க இருந்தோ கொண்டு வந்திருக்காங்கன்னா, எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருந்தா இதை கொண்டு வந்துருக்கணும். அதெல்லாம் எப்படி வந்து எப்படி வந்தது? அப்போ இதெல்லாம் கொண்டு வந்தா அங்க ஒரு பள்ளம் இருக்கணும். இங்கிருந்து ஒரு பொருள், இந்த பொருள் இங்கிருந்து எடுத்தா இந்த இடம் காலியாகணும்ல. அப்போ கீழேருந்து கருங்கல் எடுத்துட்டேன்னா அப்போ பல பெரிய பள்ளம் இருக்கணும், பெரிய பள்ளம் இருக்கிற ஊர் எதுவும். அப்போ இதெல்லாமே வந்து நமக்கு ரகசியம் தான். அது ரகசியம் அப்படின்னு எடுத்துக்கினா அதில் பிரதானமான கோயில் எதுன்னா தஞ்சை பெரிய கோயில். நம்ம சிதம்பரத்தை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விஷயம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுவும் வந்து பெரிய கோயில் மட்டும் இல்லாமல் பல ரகசியங்கள் அடங்கிய ஆலயம் தான் அது. வெள்ளக்காரங்க காலத்தில் கூட இதை ஏதோ கொள்ளையடிச்சிருவாங்கன்னு சாமியை மறைச்சி ஏதோ செவ்வறு கட்டினதாலாம் சொல்கிறாங்க. கரெக்டாக நமக்கு நம்ம விஷயங்கள் தெரியல. ஆனால் பல நாயன்மார்களாக இருக்கட்டும், மற்ற ஆட்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆட்களாக அந்த கோயிலை பற்றி புகழ்ந்து பாடினதெல்லாம் எல்லாம் தனியாக இருந்தாலும் ரகசியங்கள் அடங்கினது. பெரிய ஒரு விஷயம்தான் அது. அதை வச்சு தான் அந்த கோயில்லையும் அந்த மாதிரி அதிசயமும் இருக்குது, இதுவும் இருக்குது. இது ஒரு விஷயம். அது மாதிரி திருநெல்வேலியில் நெல்லையப்பர் ஆலயம்னு ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிறது இல்லைன்னாலும் அந்த கோவில்லையும் பல அற்புதமான சக்திகளும் சரி, ரகசியங்களும் சரி, எத்தனையோ விஷயத்த சொல்லலாம். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பேசின அளவுக்கு, இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பேசின அளவுக்கு, நம்ம திருவண்ணாமலையை பேசின அளவுக்கு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலை பற்றி பேசலை. ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தெரியும் அதோடைய என்னன்ட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் அது, அதுலேயும் நிறைய ரகசியங்கள் அடங்கிய ஆலயம் தான் அது. பொதுவாகவே பழைய காலத்து ஆலயங்கள் எல்லாமே ரகசியம்தான், அத்தனையும் ரகசியத்துக்கு உட்பட்டது தான். ஏதோ ஒரு பெரிய விஷயங்களை அங்கே வச்சுருக்குறாங்க, அது நமக்கு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்றுனா தான் அங்கே சில புதையல்கள் கிடைக்குது. அதை தாண்டி ரகசியங்கள் நான் சொல்லணும், அதாவது புதையல் தங்க இருந்தால் தான்லாம் கிடையாது, அதை தாண்டி சில குறிப்புகள். இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ நாலு நாளைக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு யாகசாலைக்கு அதுக்கோ பலன் தோண்டும் போது நிறைய செப்பேடுகள் கிடைச்சதா சொன்னேன். இப்போ சிலைகளும் கிடைச்சது, செப்பேடுகள். இப்போ செப்பேடுன்ற தங்கம்மா, தங்கத்தை விட உயர்ந்த அந்தஸ்துடைய தான் செப்பேடுகள். ஓலைச்சுவடியிலேயே ஓலைச்சுவடினால மக்கி போடும், அது செப்புல தேர்ட்லேயே ஓலைச்சுவடி மாதிரி எழுதியிருக்காங்களாம். ஆமாம், அழிவு. அது வந்து தங்கத்தை கணக்கு போடும் போது இது ஒன்றும் விலை கிடையாது. ஆனால் மதிப்புன்னு பார்த்தோம்னா தங்கத்தை விட மதிப்பு. இது மாதிரி ரகசியங்கள் நிறைய, இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லா கோயிலுக்கு பின்னாடியும் ரகசியங்கள் உண்டு, பழைய காலத்தில் கட்டின கோயில் எல்லாத்துக்குமே. அதனால் அங்கே போய் வழிபாடு செய்யும் போது நமக்கு பலன் அதிகம். ஏன் அப்படின்னா அதோட வைப்ரேஷனு, அங்கே இருக்க கடவுளுடைய வச்சிருக்கிற யந்திரங்கள், கடவுளுடைய மூர்த்திகள், ஒவ்வொரு மூர்த்தியும் ஒரு ஒரு விதமான விஷயங்களில் செய்யப்பட்டது. அதுக்கெல்லாம் கீழே வச்சிருக்கக்கூடிய பல ரகசியங்கள் இருக்குது. திரும்பவும் சொல்கிற ரகசியம் அப்படிங்கிறது தங்கம்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ஆபரணம். தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆபரணம், ஒரு அலங்காரத்துக்கு சிறப்பு, அவ்வளோதான். இப்போ இரும்பில் கேட்டு போட்டுருந்தோம் வீட்டுக்கு வாசலுக்கெல்லாம், வெளியிலலாம் அது துரு பிடிக்குதுன்னு என்ன பண்ணோம், உடனே இப்போ ஸ்டீல் கேட்டு போடுறோம், அது துரு பிடிக்காது, ஷைனிங் அப்படியே இருக்கும், பெயிண்ட் அடிக்க வேணாம், கொஞ்சம் நீடிச்சு இருக்கும், கலர் மாற்றம் கொடுக்காது அப்படின்னு. அதே மாதிரி தான் தங்கம் அப்படிங்கிறது சீக்கிரம் கெட்டு போகாது, சீக்கிரம் கலர் மாறாது, அதோடைய தன்மை அப்படியே இருக்குங்கிற ஒரு உலோகம், அதனால் அதுக்கு ஒரு மரியாதை. பட் அதுதான் ரகசியம், அதுதான் பிரம்மாண்டம்னு சொல்கிறதுல வேலை கிடையாது, வேலை இல்லை. அதை விடவே பெரிய விஷயங்கள் இருக்கு, உயர்ந்த விஷயங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு உதவிக்கு வந்து அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதும் அதை விட உயர்ந்தது எது அப்படின்னா அவனுக்கு ஒரு நல்ல போதனையை கொடுக்கறது, நல்ல கல்வியை கொடுக்கறது. ஒருத்தனுக்கு காசு கொடுக்கறத விட அவனுக்கு ஒரு நல்ல கல்வி கொடுத்தால் அந்த கல்வி சிறப்பு, காசை விட மரியாதை அதிகம் கல்வி. அதே மாதிரிதான் அதுக்கு கீழே தங்கம் இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, அதை தாண்டி ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியங்கள் நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய, உலக மக்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது அந்த நேரத்தில் ஏதாவதுனா உடனே கீழே போட்டு வச்சுருவாங்க, இதனால் பின்ன கிடைக்கட்டும் வரட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ செப்பு தகடுகளை எடுத்து ஆராய்ச்சி, இப்போ ஒரு 4-5 நாளைக்கு கூட ஆகலை, எல்லாம் டிவி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரகசியமானது. இது மாதிரி இருக்கும்போது
ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ரகசியங்களும் உண்டு, அதிசயங்களும் உண்டு, அனுகூலமும் உண்டு. நம்ம வேண்ட சக்தியை, அந்த பிரபஞ்ச சக்தியை நமக்கு நிறைவேற்றி தர்றதும் உண்டு. நிச்சயமா நிறைய தமிழ்நாட்டில் உள்ள நாலஞ்சு கோயில்களை பத்தி ரொம்ப நிறைய இருக்கு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு கோயிலுடைய விஷயங்களும் சொல்ல, இப்ப திருப்பதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திருப்பதியில் வந்து பொதுவாக பெருமாளுடைய அனுகூலம் எல்லாமே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், திருப்பதியில் வந்து நமக்கு அனுகூலமான மலை அது. நிறைய ரகசியங்கள் இருக்கு, ஆனால் அது ரகசியமாக இல்லை, வெறும் பெருமாள் சாமிக்கு முன்னே பெருமாள் கிட்ட வேண்டணும் நடந்துடும் அப்படிங்கிறதா இருக்கு. ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன மண்டபம் ஒன்று இருக்கும், ஆலயத்தை அந்த லட்டு வாங்கிட்டு அந்த சைடு வரும்போது அங்கே ஒரு சின்ன மண்டபம், அது யாரும் அதில் உட்கார்ந்தாலும் எல்லா விதமான ஞானமும் கிடைக்கும். ஆனால் அது சும்மா